நாட்டை வெல்லும் வழி இதுதான். ரணிலுக்கும் மகிந்தவுக்கும் புத்திமதி. அரசு ஊழியர்கள் தொடர்பில் ரணிலின் இறுக்கமான பணிப்பு. இரு மாதங்கள் இருளில் மூழ்க போகும் இலங்கை, வெளிப்படுத்தப்பட்டுள்ள விடயம். இலங்கையில் அறிமுகமாகும் இந்திய தயாரிப்பு மின்சார ஸ்கூட்டர். மட்டக்களப்பு பாடசாலைக்குள் திடீரென புகுந்த மோப்ப நாய்களால் பரபரப்பு. ஜாலில் நாய்களை விழுங்கிய முதலை மடக்கி பிடிப்பு. அமெரிக்க தூதுவர் எதிர்க்கட்சி தலைவருக்கிடையில் சந்திப்பு. போதைப்பொருள் வியாபாரிகளுடன் போலீசாருக்கும் படைத்தரப்புக்கும் தொடர்பு. எம்ஏ சுமந்திரன். உணவகத்தில் சமையல் எரிவாயு கசிந்து தீ, ஒருவர் காயம். நுவரெலியாவில் சம்பவம். ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இனமத சாதி சந்தர்ப்பவாத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் இலக்கை முன்னிறுத்தி செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இனவாதம், இனவாதம் மற்றும் மதவாதத்தை நிராகரிக்கும் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அனைத்து தரப்பு மக்களிடையே நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது அவசியம். அரசியல் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒரு நாடு என்ற வகையில் நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியிருக்கும் போது இவ்வாறான விவாதங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை உருவாக்காத வகையில் பொதுமக்களுக்கு அதிகபட்ச சேவையை பெற்றுக் கொடுப்பது அரச உத்தியோகத்தர்களின் பொறுப்பாகும் என வலியுறுத்திய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, பொதுமக்கள் சேவையை நிறைவேற்ற தவறியமைக்காக அரச உத்தியோகத்தர்கள் ஒருபோதும் காரணங்களை முன்வைக்க கூடாதென்றும் தெரிவித்தார். அரச உத்தியோகத்தர்கள் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே சட்டங்கள் மற்றும் சட்டக்கோவைகளை கேடயமாக பயன்படுத்த வேண்டுமே தவிர நிறுவனங்களில் பணியாற்றுவதற்காக அல்ல என்றும் அதிபர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இலங்கை இருளில் மூழ்கக்கூடும் என மின்சார பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் நிஹால் வீரரட்னே எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில் மின் உற்பத்தி செய்யப்படும் நீர்த்தேக்கங்களில் தற்போதைய நீர்மட்டம் 75% என கணிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் மழை வீழ்ச்சி குறைவடைந்தமையினால் எதிர்காலத்தில் நீர்மட்டம் குறைவடைவதற்கான ஏதுநிலைகள் உள்ளன. இது எதிர்காலத்தில் மின்சார உற்பத்திக்கு பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். தற்போது நிலக்கரியை தாங்கிய 5வது கப்பலில் நாட்டை வந்தடைந்துள்ளது. அது நிறைவடைந்தால் அடுத்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நாடு இருளில் மூழ்கக்கூடும். தற்போதைய நிலையில் நிலக்கரியுடனான 24 கப்பல்கள் நாட்டை வந்தடைந்திருக்க வேண்டும். எனினும் அதனை அரசாங்கம் தவறவிட்டுள்ளது. எனவே எதிர்காலத்தில் கடும் மின்சார நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். நுவரேலியாவில் சென்ட் ஆண்ட்ரூஸ் வீதியிலுள்ள உணவகம் ஒன்றில் இன்று 12:30 மணியளவில் சமையல் எரிவாயு கசிந்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவர் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் தற்போதைய அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் ஆகியோருக்கிடையில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து கலந்துரையாடினார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் ஸ்கூட்டர் வண்டி இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன வித்யாசேகர தலைமையில் ஸ்கூட்டர் வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது இலங்கையில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படும் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் முதல் ஸ்கூட்டர் வண்டி என அமைச்சர் காஞ்சன வித்யாசேகரன் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டதாக அமைச்சர் காஞ்சன வித்யாசேகரவின் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. இரண்டு நாய்களை உயிருடன் விழுங்கிய 8 நீளமான முதலியை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். சாவகச்சேரி சிவன் கோவலடியில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் புதன்கிழமை இரவு உட்புகுந்த சுமார் 8 நீளமான முதலை அங்கிருந்த இரண்டு நாய்களை விழுங்கிவிட்டு அசைய முடியாத நிலையில் அங்கேயே உறங்கியுள்ளது. போதைப்பொருள் வியாபாரிகளுடன் போலீசாருக்கும் படைத்தரப்புக்கும் தொடர்பு இருப்பதால் தான் போதைப்பொருளை தடுக்க முடியாதுள்ளது என கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று வியாழக்கிழமை நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்.
நாட்டில் மாணவர்களுக்கிடையே போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதை அடுத்து அதனை தடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் பாடசாலை மாணவர்களை சோதனையிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் மட்டக்களப்பில் போலீசார் போதைப்பொருளை தடுப்பதற்கான விசேட நடவடிக்கையின் கீழ் பாடசாலை மாணவர்களை சோதனையிடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அதன்படி மட்டக்களப்பு புனித மைக்கேல் ஆண்கள் தேசிய பாடசாலையில் திடீரென மோப்ப நாய்கள் சகிதம் மாணவர்களின் பையை சோதனையிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ராஜித ஸ்ரீதமித ஆலோசனை கவிய மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் பாடசாலைக்குள் உள்நுழைந்த மாணவர்கள் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாடசாலைக்குள் நுழைந்த மாணவர்கள் திடீரென மோப்ப நாய்கள் இருப்பதை அவதானித்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்ததாக தெரியவருகிறது. இந்த சோதனை நடவடிக்கை தொடர்ந்து ஏனைய பாடசாலைகளில் இடம்பெறும் எனவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் பாவனையாளர்கள் தொடர்பாக அறிந்திருந்தால் உடனடியாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அறிய தருமாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.